ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு கேமிங் டெவல் எம்டி. நிறைய பேர் எதிர்பார்த்த மொபைல் அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் வந்து நான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு குட்டி ப்ரொமோஷன் வீடியோ இருக்குது, அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போயிடலாம். விங்ஸோ ஆப்போட லிங்க்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுனால நம்மளுக்கு 550 ருபீஸ் வந்து நான் கிடைக்கும். ஸோ டவுன்லோடுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் வந்து நான் செட் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் வந்து நான் யூஸ் பண்ணுங்கள். ஓடிபி வரும். ஓடிபி போட்ட உடனே உங்களுக்கான அந்த போனஸ் அந்த 550 ருபீஸ் வந்து போனால் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து போனால் கிடச்சிடும். விங்ஸோ ஆப்பில் நிறைய ஆன்லைன் கேம்ஸ் இருக்குது. அந்த ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து போனால் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய மணி வந்து போனால் கிடைக்கும். அந்த மணியை வச்சுக்கிட்டு நீங்கள் விங்ஸோ ஸ்டோரில் போனீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் நீங்கள் வந்து அசால்ட்டாக டாப் அப்பும் பண்ணலாம். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எவ்வளோக்கு ரெடிமேட் எடுக்கிறீங்களோ, ஸோ ரெடிமேட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் யூஸ் பண்ணி நீங்கள் டாப் அப்பும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்டே இருக்கிற ரெஃபரல் ஐடி வச்சு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீங்கள் அதுலேயும் மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து போனால் இருக்குது. டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. என் லைஃப்பில் நான் சந்தோஷப்பட்டதோட கஷ்டப்பட்டது தான் அதிகம். இன்றைக்கி நான் என் முகத்தில் வந்து பார்த்தா சிரிப்பு வருதுன்னா அதுக்கு காரணமே இந்த கேமிங் மொபைல் தான். ஒரு வழியாக நம்ம கேமிங் மொபைல் வாங்கியாச்சு டெவில் குட்டீஸ். ஸோ அதோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுங்க. இன்ஃபினிக்ஸ் GT20 Pro 12 GB ரேமு, 256 மெமரி. சிப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா மீடியா டெக் டெவன்சிட்டி 8200 அல்டிமேட் சிப்பு தான். ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தா இருக்குங்க. 10 நாளாக இந்த மொபைலில் தான் நான் வந்து பார்த்தா ஆடிட்டு இருக்கேன். இதில் தான் நம்ம அந்த 50 ஸ்டிக்கு வந்து பார்த்தா நம்ம அடித்தோம். சூப்பராக வந்து பார்த்தா இருக்குது. ஒன்றும் கை தான் வந்து பார்த்தா நம்மளுக்கு செட் ஆகலை. ஏன்னா விளாட்றது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான், அந்தளவுக்கு செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேம் அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா வேறு லெவலில் ஸ்மூத்தாக வந்து பார்த்தா இருக்குது. கேமிங்காக புது புது மோடு வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தா செம ஃபன்னாக வந்து பார்த்தா இருந்துச்சு. அதை நான் கடைசியாக வந்து பார்த்தா காமிக்கிறேன் என்னென்னலாம் வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த மொபைலில் வந்து பார்த்தா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, கேமர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் ஆகும். என்னென்னா இதில் வந்து ஹெட்ஃபோன் குத்துற அந்த பிளேஸே இல்லைங்க. சார்ஜரில் தான் நீங்கள் வந்து புதுசாக ஒரு அடாப்டர் வந்து போனால் வாங்கி அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து போனால் நார்மல் ஹெட்ஃபோன்ஸ் வந்து போனால் கனெக்ட் பண்ணுற மாரி வந்து போனால் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஹீட்டிங் இஷ்யூன்னு சொல்லி வந்து போனால் சொல்கிறதுனால கூலரும் வந்து போனால் எக்ஸ்ட்ராவே வந்து போனால் ஃப்ரீயாகவும் வந்து போனால் கொடுக்குறாங்க. இதோ இந்த பாக்ஸில் தான் அந்த கூலர் இருக்குது. எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது. ஆனால் அந்த கூலர்லேருந்து வர கூலிங் இருக்குது, அப்படியே ஐஸ் கட்டி கையில் வச்சுருந்தோம் அந்த அளவுக்கு அந்த கூலிங் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காக வந்து தனியாக ஒரு கேஸும் வந்து போனால் கொடுத்துட்றாங்க. அதில் ஒரு ஸ்டிக்கர் வந்து போனால் ஒட்டி அதுக்கு மேலே இது மாரி ஒட்டிக்கலாம். ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, அந்த கூலர் எப்படி ஒர்க் ஆகும்னா சி டைப் ரெண்டு எண்ட்லேயும் கொடுத்த மாரி ஒரு அடாப்டர் வந்து போனால் கொடுத்துருக்காங்க கேபிள். ஸோ அதை எடுத்துகிட்டு ஃபோன்லேயும் இதுலேயும் வந்து போனால் குத்தி யூஸ் பண்ணணும்னு வச்சிங்களேன், அதில் வந்து வருது பாருங்கள் அந்த கூலிங்கு. வெறியாக வந்து போனால் இருக்குங்க, கையில் வச்சு பார்த்தேன் அந்த அளவுக்கு ஜில்லுன்னு வந்து போனால் இருந்துச்சு. எங்கடா அது குத்துறதுக்குள்ளே போதும் போதும், ஒரு கையில் ஃபோனும் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் வந்து போனால் இதையும் வந்து போனால் நோண்டிக்கிட்டு முடியலங்க, ரொம்ப தொல்லையாக இருக்குங்க. என்ன பண்ணுறது, ஏதாச்சும் பண்ணி தானே ஆகணும். வீடியோ வேறு நீங்கள் கேட்டுட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க, அது வேறு இப்போ தான் வந்து பார்த்தா அன்பாக்சிங் வீடியோவே போடுறேன். சாரி டெவில் குடிஸ், ரொம்ப நாளாக அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண வச்சதுக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டிக் சேலஞ்ச் வந்து பார்த்தா முடிச்சிடணும், அந்த கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். கோவம் இல்லைல்ல. ஸோ ரொம்ப கூலிங்காக வந்து பார்த்தா இருக்குது, ஆனால் நான் இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் இருக்கிற பிளேஸில் வந்து ஏசி இருக்கிறனால எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ வரவே இல்லை. கேம் விளாடும் போது ஸ்மூத்தாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏசி இல்லாமல் விளாடி பார்க்கணும் எந்த அளவுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு. யாராச்சும் இந்த மொபைலை வச்சுருக்கீங்களா? அப்படி நீங்கள் வந்து ஏசி இல்லாமல் இந்த கூலர் போட்டு ஆடும்போது உங்களுக்கு அந்த கூலிங் சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பசங்க யாராச்சும் வந்து நம்ம டெவில் குட்டிஸ் யாராச்சும் இந்த ஃபோன் வாங்கும்போது அந்த சஜஷன் வந்து இப்போ நான் பார்க்கட்டும். அப்படி ஹீட்டு அந்த கூலர் போட்டும் ஹீட் ஆகுதுன்னா தயவுசெய்து மொபைல் வாங்காதீங்க. மோஸ்ட்லி இப்போ வர ஃபோன்லலாம் வந்து நல்ல நல்ல ப்ராசஸர்லாம் போட்டு கேமிங்க்காக ரெடி பண்ணுறாங்க. இப்போ ஒரு கேமிங் பிசி வந்து இப்போ ரெடி பண்ணுறாங்கன்னா அங்கே மோஸ்ட்லி வந்து கூலிங் சிஸ்டமும் வச்சுக்கிறாங்க, ஏசியும் வச்சு யூஸ் பண்ணாதான் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும், நல்லா வந்து நிறைய இயர்ஸ் வரும், இல்லைனா சீக்கிரமாக வேஸ்ட் ஆகிடும். அதுபோல் தான் இப்போ மொபைலில் வர வர கேமுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வரனால இப்போ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலும் அந்த கேமுக்காக மோஸ்ட்லி வந்து கூலிங் சிஸ்டம் ப்ளஸ் வந்து ஏசி இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கேமிங்க்காக என்னென்னலாம் மோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃப்ளிப்பு, நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணுறது இந்த ஃபோன் வந்து என்ன சொல்லுவாங்க பப்ஜிலலாம் ஏதோ ஒன்று இருக்குமே அது பேர் வரமாட்டேது. ஸோ இப்போ ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா நான் அசிஞ்சாலே வந்து பார்த்தா
பட்டன்ஸ் ஒர்க் பண்ணுற மாரி வந்து போனால் நான் சில விஷயங்கள் வந்து போனால் பண்ணலாம். ஸோ அதுமாரி மோடு வந்து போனால் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபோனை வந்து போனால் லெஃப்ட் டு ரைட், ஆமாம் லெஃப்ட் டு ரைட் வந்து போனால் நான் இது பண்ணுறேன், ஃப்ளிப் பண்ணுறேன், ஷூட் வந்து போனால் ஒர்க் ஆகுது. பாருங்கள், ஃபயர் பட்டன் வந்து போனால் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது. இது போல் வந்து நிறையா புதுசு புதுசாக வந்து போனால் இந்த மொபைலில் வந்து போனால் கொடுத்துருக்காங்க. எனக்கா சிரி போகிறது, என்னடா இது இப்படி ஷேக் பண்ணவே வந்து ஃபயர் பண்ணுற மாரியெல்லாம் வந்து இது கொடுத்துருக்காங்களே, ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து போனால் கொடுத்துருக்காங்களே, எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் புதுசாக வந்து போனால் இருந்துச்சுங்க, அது பார்க்கும்போது ஒன்றும் சிரிப்பாக வந்துச்சு. நம்ம வால்யூம் பட்டன் எல்லாம் இருக்குல்ல, வால்யூம் பட்டனை கூட நம்ம ஏதாச்சும் வந்து ஒரு பட்டனாக வந்து போனால் யூஸ் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸில். இப்போ நான் செட்டிங்ஸில் வந்து போனால் நான் வால்யூம் பட்டனை வந்து ப்ளஸ்ஸை வந்து சுவிட்ச் ஆகும், ப்ளஸ்ஸை வந்து போனால் ஃபயர் ஆகும், ஃபயர் பட்டன் ஆகும், மைனஸ் பட்டனை வந்து சுவிச் பண்ணுற மாரி வந்து நான் ஆப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், ஃபயர் பட்டன் தட்டிகிட்ருக்கேன், ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் வால்யூமை வந்து லோ பண்ணுறேன், கன் சுவிச் ஆகிட்டுருக்கு. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் வந்து பண்ணால் இருக்குது. ஆனால் இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், நார்மலாக எப்பயும் விளாட்ற மாரி தான் விளாடுவேன். அது மட்டும் இல்லாமல் 90 FPS வந்து பார்த்தா கிடைக்குது, ஃப்ரேம் ரேட்டு சூப்பராக இருக்குது. நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க, இஸ்போர்ட்ஸ் மோடு அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது. கேமரா பற்றி மட்டும்தான் நான் சரியாக வந்து போனால் பார்க்கல, ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து போகிறேன் கேமராலாம் வந்து போகிறேன் இருக்குது. ஸோ ஃபோன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு டெவில் குட்டீஸ் கமெண்ட்ஸில் வந்து போனால் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த வீட்டில் நம்ம சந்திப்போம். இன்னும் 1500 பேர் 50K வந்து போனால் நம்ம ஃபேமிலி வந்து போகிறா மாறிடலாம். முடிஞ்ச வரைக்கும் புதுசாக யாராவது வந்து போனால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீட்டில் சந்திப்போம்ல, வீட்டுக்கே பாய்.